வணக்கம் அன்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேல் தமிழ். இந்த வீடியோவில் ரெட்மி நோட் 10 மற்றும் நோட் 10Sக்கு கம்பேரிசன் பண்ணி பார்த்து இந்த ரெண்டு ஃபோனில் நீங்கள் எந்த ஃபோன் சூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நோட் 10Sஐ கடைசியாக நோட் 10 ப்ரோவோடையும் வந்து கம்பேர் பண்ணலாம். ரெட்மி நோட் 10S வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியாவில் வந்து ரெட்மி லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 10 மற்றும் நோட் 10Sல டிசைன் பொறுத்த வரைக்கும் மேஜர் சேஞ்ச் எதுவுமே வந்து கிடையாது. ரெண்டு ஃபோன்லேயும் ப்ரீமியம் கிளாஸ் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 1700 grams வந்து வெயிட் இருக்குது. டைமென்ஷன்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ரெண்டு ஃபோனும் நல்லா காம்பாக்டாக ஈஸி டு யூஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 6.43 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னியோ கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. HDR10 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 nits பிரைட்னஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல மாதிரி ரெட்மி நோட் 10 யூஸ் பண்ணோம், பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. ரெட்மி நோட் 10 மற்றும் நோட் 10Sக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசர், சாஃப்ட்வேர், அப்புறம் வந்து கேமராவில் வந்து இருக்குது. ரெட்மி நோட் 10Sல ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 12 nanometer பில்டான ஒரு ஆக்டா கோர் ப்ராசர். இந்த ப்ராசர் வந்து ஒரு கேமிங் சென்ட்ரிக் ப்ராசர். உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 6 கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸே இந்த ப்ராசரில் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10Sல குவால்கமோட ஸ்னாப் ட்ராகன் 678 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 11 nanometer பில்டான ஒரு ஆக்டா கோர் ப்ராசர். பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது, பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மீடியம் கிராஃபிக்ஸ் கேம் பிளேக்கு வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10Sல 64 megapixel மெயின் சென்சர் ப்ளஸ் 8 megapixel அல்ட்ராவைட், 2 megapixel மேக்ரோ, 2 megapixel டெப் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 13 megapixel செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 10Sல 48 megapixel மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8 megapixel அல்ட்ராவைட், 2 megapixel மேக்ரோ, 2 megapixel டெப் சென்சர் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. 13 megapixel செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 10Sல கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ லைட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கான்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். நோட் 10Sனு நம்ம டெஸ்ட் பண்ணல, கண்டிப்பாக வந்து வாங்கி டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10Sல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மீயுவை 12.5 வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக ரெட்மி நோட் 10Sக்கு ஒரு அட்வான்டேஜாக வந்து இருக்கும். ஆட்ஸ்லாம் வந்து மீயுவை 12.5 ரெட்மி கம்மி பண்ணியிருப்போம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 10Sல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் மீயுவை 12 வந்து கொடுத்துருக்காங்க. 12.5 கூடி சீக்கிரம் வரணும்னு வந்து சொல்கிறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லேயும் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவன் 1.5 ஃபாஸ்ட் ஆகும் பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. இது போக மிச்ச ஸ்பெக்ஸ் கம்பேர் பண்ணால் வந்து ரெட்மி நோட் 10 மற்றும் நோட் 10Sல உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கார் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. கிராஃபைட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஃப்எஸ் 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்து இருக்குது. ரெட்மி நோட் 10 மற்றும் நோட் 10Sஐ கம்பேர் பண்ணிங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் ப்ராசர் மற்றும் கேமராவில் மட்டும்தான். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் மாடல் வந்து 12500 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவே நோட் 10Sபேஸ் மாடல் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் 15000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெட்மி நோட் 10Sனோட 6GB RAM 100GB ஸ்டோரேஜ் மாடல் வந்து உங்களுக்கு 14500 வருது. அதுவே நோட் 10Sோட 6GB RAM 100GB ஸ்டோரேஜ் மாடல் வந்து உங்களுக்கு 16000 வந்து வருது. இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் நான் வாங்கணும்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் 10Sனோட பேஸ் மாடல் 4GB RAM வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். 12500 செம வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன். இல்லை நான் வந்து 6GB RAM ஹையர் வேரியன்ட் தான் வந்து போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 500 ஸ்பெண்ட் பண்ணி ரெட்மி நோட் 10Sஐ வந்து வாங்கலாம். ஏன்னா நோட் 10Sஓட ப்ராசர் கொஞ்சம் வந்து பெட்டராக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ப்ளஸ் வந்து கேமராவும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். ரெட்மி நோட் 10Sயும் நோட் 10 ப்ரோவையும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு நோட் 10Proல 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 7000G ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. மிச்சம்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ஸ்மெக்ஸ் தான். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் 10Proட பேஸ் மாடல் 16000 மாடலில் கண்ணிலே வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ நோட் 10Sஐ வேறு லான்ச் பண்ணிட்டாங்க, இனிமேல் அந்த மாடலோட பற்றி நீங்கள் நினச்சே பார்க்க வேண்டாம். ஸோ 17000 rupees தான் உங்களுக்கு வந்து 120GB மாடல் வந்து கிடைக்கும். 2000 rupees ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நோட் 10Pro போகலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இருக்கும். நம்ம சேனல் அடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 கேமிங் ரிவ்யூ, அப்புறம் வந்து மீயுஐ 12 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண சேனல் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.